ஹாய், நம்ம இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் வந்தாச்சு, காமாட்சி அம்மனை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக நான் வந்து காமாட்சி அம்மன் ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். கோவிலில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது, என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன், காமிக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணலாம், வாங்க. எஸ், ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே அந்த கோபுர தரிசனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. அந்த 7 கலசங்கள் வந்து வச்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பராக. அதில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே பயங்கர ஒரு நுணுக்கமாக, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த கோபுரத்தையே நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த அவ்வளோ ஒரு அழகு அந்த கோபுரம். ஸோ அதை முடிச்சுட்டு நான் அப்படியே நம்ம போயிட்டு, ஸோ வழக்கம் போல் எல்லா கோயில்லையும் நம்ம தேடுற மாதிரி நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் எங்கே விடலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அது வந்து கவர்மெண்ட்டு அப்ரூவ்டு ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அங்கே வந்து நார்மலாக நம்ம எல்லா கோயில்லையும் பார்க்குற மாதிரி டோக்கன் சிஸ்டம் தான். ஸோ நான் அங்கே நம்ம வச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, இந்த காமாட்சி அம்மன் அப்படின்றது என்ன அப்படின்னா, கானா கலைமகள், மானா மலைமகள், சரியா? அதாவது சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி இரண்டு தெய்வங்களையுமே வந்து இரு கண்களாக, அந்த ஆக்ஷி கடைசி ஆக்ஷின்றது கண்கள், அந்த கலைமகள் மலைமகள் ஆகிய இரு தெய்வங்களையும் தன்னோட வந்து ரெண்டு கண்களாக வச்சுட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாள் வந்து இந்த காமாட்சி அம்மன். ஸோ அதுதான் வந்து இந்த அம்மாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை நான் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதோ ஒரு அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஸோ ரொம்பவே பிரமாதமாக இருக்குது இந்த கோயில். நீங்கள் பாருங்கள், அந்த லென்த்து பாருங்கள், எவ்வளோ பெரிய கோயில்ன்றது நீங்கள் இந்த வியூவில் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல பெரிய கோயில் தான் இது. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வந்து சூப்பராக ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக ஒரு பாசிட்டிவ் வைபோடு நீங்கள் வந்து திரும்பி போகலாம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், இந்த சத்த மோச குறிகள்னு சொல்லிட்டு 7 இடங்கள் இருக்குதுங்க. காசி, உஜ்ஜைனி, ஹரித்வார், அப்புறம் மதுரா, அயோத்தியா, துவாரகா. ஸோ எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில் தான் மோஸ்ட்லி கவர் ஆகும். ஸோ 6 இது சொன்னேன் இல்லையா. ஸோ 7வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நம்மளோட காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தான். ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த மோட்சம் அடைவதற்கான, அந்த காசிக்கு போனால் என்ன ஒரு பலனோ, ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா, ஸோ அந்த 6 ஸ்தலங்களுக்கும் நீங்கள் போன ஒரு யூஸ் வந்து பலன் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தாலே அது கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னாங்க, மனசுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக அமைதியாக இருக்கும். நான் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த குளத்தில். அந்த தங்கம் பூசியிருக்கு இல்லையா, தங்கம் மூலம் பூசப்பட்ட அந்த கோபுரத்துக்கு கீழே தான் வந்து மெயின் அம்மன் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட 4 என்ட்ரன்ஸ்லேயுமே கோபுரங்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 சிவன் டெம்பிள்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ எந்த சிவன் கோயில்லையுமே வந்து அம்பாள் இல்லை, அதாவது மோஸ்ட்லி 90%. ஸோ எல்லா சிவன் கோயிலுக்கும் பொதுவான அம்பாள் வந்து இவங்க தான். இவங்களை தரிசித்தோம்னா அந்த 150 சிவன் கோயிலுக்கும் போன, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 150 சிவன் கோயில்களுக்கும் போன ஒரு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வரணும். அதே மாதிரி இந்த காமாட்சி அம்மன் வந்து பத்மாசன முறையில் தான் உட்காந்துருக்காங்க. பத்மாசனம் முறையில் உட்கார்ந்துருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரும்பு வந்து ஒரு கையிலையும் இன்னொரு கையிலையும் வந்து தாமரை மலர் மற்றும் ஒரு கிளி வந்து அமர்ந்திருக்கும். ஸோ அந்த கிளி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேண்டுதல்கள் வந்து அந்த அம்மாவிட்ட போயிட்டு சொல்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான கோயில், கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும். நானுமே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.